மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப். மாநகராட்சி நகராட்சி வழியே செல்லும் நெடுஞ்சாலைகளில் மதுக்கடைகள் அமைக்கலாம் என உச்சநீதிமன்றம் விளக்கம். டோக்லாம் தொடர்பாக இந்திய ராணுவ தளபதி தெரிவித்த கருத்து அமைதியை சீர்குலைக்கும் என சீனா கருத்து. குட்கா ஊழல் குற்றவாளிகளை தண்டிக்க நடுவர் புலனாய்வுத்துறை விசாரணை அவசியம், அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். காணும் பொங்கலையொட்டி சென்னையில் 5000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட ஏற்பாடு. நீதிபதி லோயா மரணம் தொடர்பாக நீதி விசாரணை நடத்தக்கோரிய வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நாளை விசாரணை. கடலூர் அருகே நடைபெற்ற மஞ்சு விரட்டு போட்டியில் திமிரிய மாடுகளை பிடித்து வீரர்கள் உற்சாகம். அடுத்த 7 ஆண்டுகளுக்குள் நாடு முழுவதும் வகுப்பறைகள் மின்னணு மயமாக்கப்படும் என நடுவண் அமைச்சர் ஜவடேகர் தகவல். இந்தியா வந்துள்ள இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்துடன் சந்திப்பு. கிருஷ்ணகிரி அருகே நடைபெற்ற எருதாட்ட நிகழ்ச்சியை கண்டு சுற்றுவட்டார மக்கள் மகிழ்ச்சி. உழவர் திருநாளையொட்டி புதுக்கோட்டையில் மாடுகளுக்கு படையலிட்டு மக்கள் வழிபாடு. மணிச் செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப்.